ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வர்சாஸ் தோட்டம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரே குரோ பேக்கில் இருக்கக்கூடிய செடிகளை எடுத்து தனித்தனியாக எப்படி வைக்கிறது, மற்றும் அந்த செடிகளில் நம்ம மேலாவிலே விதைகள் போட்டிருப்போம், அதை எப்படி நல்லா ஃப்ரெஷ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோவில் என்ன சொல்கிறேன், எப்படி பண்ணணும்னு அப்படின்னு தெரியும். வாங்க வீடியோவில் போகலாம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேங்க, நாங்கள் ஸ்டாண்ட் இப்படி தான் சிம்பிளாக இப்படி இது மாதிரி வைப்போம் அப்படின்னு. பாருங்கள் எவ்வளோ அழகாக லுக்காக, பார்க்குறதுக்கும் லுக்காக இருக்குது. செடிகள் வச்சு தண்ணி விடுறதுக்கும் நீட்டாக இருக்கும், நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் நீட்டாக இருக்கும். அது மாதிரி இது மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது வாங்க போகலாம். நான் வந்து கொத்தவரை, கத்திரி, எந்த காய் செடிகளாக இருந்தாலும் ஒரே குரோ பேக்லேயே வச்சுருப்பேங்க. அந்த ஒரே குரோ பேக்கில் ஒரு நாலஞ்சு செடிகள் இருந்ததுன்னா, அதை எப்படி நம்ம காய் செடிகளை ரீபாட்டிங் பண்ணி இன்னொரு செடிக்கு இன்னொரு குரோ பேக்கு மாற்றுறது அப்படின்னு இந்த இதில் பார்க்கலாம். நான் என்ன ஆல்ரெடி பாருங்கள், இந்த மஞ்சள்லாம் போட்டிருக்கிறேன். அது எந்த அளவுக்கு குரோத் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஒன்ஸ் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறேன். வாங்க இப்போ பாருங்கள், இந்த செடிகள் இருக்குதா. நான் மேலாவிலே விதை போட்டேங்க. இது காராமணி பாருங்கள். செடி போட்டதுக்கு அப்புறம் நம்ம மழை பெஞ்சு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும்போது ரெண்டு கையும் வச்சு அப்படியே லைட்டாக அமுத்தி விடணும். அமுத்துனோம்னா சருன்னு ஒரு அரை இஞ்சு அளவுக்கு கீழே இறங்குங்க. இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் மண்ணை போட்டு மூடணும். ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம விதைகள் வந்து மேலாவிலேயே போட்டிருப்போம் முளைக்கிறதுக்காக, அதனால் நல்லா ப்ரெஷ் பண்ணணும். அப்படி பண்ணாத விட்டுட்டிங்கன்னா காற்றடித்தாலோ இல்லை மழை அதிகமாக பெஞ்சாலோ அந்த செடி அப்படியே சாஞ்சிரும், அப்புறம் அப்படியே இறந்துரும். அதுக்காக தான் சொல்கிறேன், கொடிக்காய்களாக இருந்தாலும் சரி, செடிக்காய்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒன்ஸு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்படி முன்னாடி கையை வச்சு நல்லா அமுத்தி விடணுங்க. ரெண்டு கையும் வச்சு லைட்டாக அப்படியே அமுத்துனா கொஞ்சம் கீழே மண்ணும் இறங்கும், அந்த செடிகளும் இறங்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே சுற்றிலும் மண் போட்டுக்கலாம். அப்புறம் போட்டு வச்சிட்டிங்கன்னா எதுவுமே ஆகாது, அப்படியே இருக்குங்க. நான் பாருங்கள் ஒவ்வொரு செடியும் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கிறேன். இது மாதிரி தாங்க நீங்கள் விதைகள் போட்டு முளைச்சதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு குரோத் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணினாவே போதும். மண்ணை கிளறி விட்டுட்டு பாருங்கள் எவ்வளோ இந்த செடிக்கு இந்த செடிக்கு எவ்வளோ கீழே இறங்கி இருக்குதுன்னு நீங்களே டிஃப்ரென்ஸ் தெரியும். ரெண்டு ஈக்குவலாக இருந்தது, இப்போ ஒரு செடிக்கு நல்லா கீழே போயிடுச்சு. இந்த அளவுக்கு பண்ணி விட்டு நல்லா மண்ணை கொஞ்சம் கிட்ட அப்படியே ஸ்டெம்முக்கிட்ட வந்து நல்லா மண்ணை அணைச்சி விடணுங்க. இது மாதிரி அணைச்சி விட்டுடணும். இங்கே பாருங்கள் மஞ்சள் இருக்குது. மஞ்சள் வந்து அதிகம் போகாது, அதனால் அழுத்தறன்னு சொல்லி உடச்சிப்படக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக அப்படியே கொஞ்சம் தூரத்தில் வச்சு இது பண்ணலாம். இது வளர வளர நம்ம இது பண்ணிக்கலாம், மண்ணை அணைச்சிக்கலாம் மஞ்சளுக்கெல்லாம். இது பாருங்கள் தமட்டை வர தட்டவரன்னு சொல்லுவாங்க. இதுக்கும் அப்படி தான், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டு இதுக்கு இது மாதிரி மண் அணைச்சி விடலாம். எந்த காய்கள் செடிகளாக இருந்தாலும் சரி, பூக்கள் செடிகளாக இருந்தாலும் நீங்கள் வைக்கும் போது நம்ம மேலாவிலேயே தான் வைப்போம். ஒரு அரை இஞ்சு அளவுக்கு தான் வைப்போம். அதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டு மண் அணைச்சி விட்டிங்கன்னா எப்பயுமே செடி வந்து ஸ்ட்ராங்காக நிற்குங்க. பாருங்கள் அடுத்தது கத்திரி செடி சின்ன குட்டி உண்டாக தான் இருக்குது, அப்படியே வச்சு அப்படியே அமுத்தி விட்டுருக்குறேன். அந்த மாதிரி நீங்களும் எந்த செடிகளாக இருந்தாலும் இது மாதிரி கண்டிப்பாக பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். இதை இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரியாக உங்கள் செடி இந்த அளவுக்கு குரோத் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி வச்சு அமுத்துனுங்க. ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் விதை போட்டிருக்கிறதுனால இப்படி அமுத்தினாங்கன்னா தான் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத புல்லுகள்லாம் நீக்கிட்டு நல்லா மண்ணை அணைச்சி இது மாதிரி அமுத்திக்கிறோம். திரும்பவும் வந்து நான் காட்டுறேன், ஒரே குரோ பேக்கில் வந்து நாலஞ்சு செடிகள் இருக்குங்க. அதை எப்படி ரீபாட்டிங் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியும் நான் உங்களுக்கு காட்டுறேன். எந்த செடி உங்களுக்கு அந்த குரோ பேக்லேயே இருக்கிறதோ அதை விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா, மற்ற செடியை எடுக்கிறதுக்கு அந்த கொத்துக்கரண்டி மாதிரியோ இல்லை ஒரு வேறு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே குத்தி ஆழத்துலேருந்து அப்படியே மண்ணோடு பேத்துக்கிட்டு வந்து தாங்க வைக்கணும். இங்கே பாருங்கள் நான் காட்டுறேன், இதில் இத்தனை செடிகள் இருக்குது, அதிலிருந்து நான் பாருங்கள் காட்டுறேன். இல்லை இன்னும் கொஞ்சம் வளரட்டும்னாலும் நீங்கள் ஒவ்வொரு செடிக்கும் கட் பண்ணி விடலாம். நான் வந்து இத்தனை செடி ஒரே குரோ பேக்லேயே போட்டதுனால அஞ்சாறு வந்ததுனால நான் அதை ரீபாட்டிங் பண்ணுறேங்க. அடுத்த குரோ பேக்கில் தனித்தனியாக வைக்கிறதுக்கு அதுக்கு ஏற்கனவே மண் கலக்கி மலையில் நல்லா நனைஞ்சி இருந்திருக்கு. நல்லா மண்ணை கிளறி விட்டு ஒரு செடியை எடுத்து அப்படியே வச்சு நல்லா இதுக்கு ப்ரெஷ் பண்ணணுங்க. செடி வைக்கும் போது நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டு மண்ணை போட்டு வைக்கணும். எத்தனை செடிகள் இருந்தாலும் இது மாதிரி தாங்க ரீபாட்டிங் பண்ணணும். ரீபாட்டிங் எடுத்து எடுத்து மற்ற குரோ பேக்கில் வச்சதுக்கு அப்புறம்
நீங்கள் வந்து குரோ பேக்கில் ரீபாட்டிங் பண்ணும்போது ஏற்கனவே அஞ்சாறு செடியிலேருந்து ஒவ்வொரு செடியாக வைக்கும் போது லைட்டாக வச்சு ப்ரெஷ் பண்ணி வச்சு விட்றோம். திருப்பி அந்த மண்ணோட செட் ஆகி வளர்ந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் ப்ரெஷ் பண்ணி விடணுங்க, அவ்வளோதாங்க. இந்த இது நான் வீடியோவில் சொன்ன மாதிரியே பண்ணுங்கள், செடி நல்லா க்ரோத் ஆகும், எந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் போடுங்க, அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடன் வருங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.